கதையோட தொடக்கத்துல கார் ஒண்ணு வேகமா போறதை காமிக்கிறாங்க ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில அந்த கார் நிக்குது அந்த காரோட டிக்கிய திறந்து ஒரு பொண்ணை சரமரிய வெட்டி வச்சிருக்கானுங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போட்டு ஒருத்தன் பெட்ரோலை ஊத்தி அந்த பொண்ணை கொடுத்துறாங்க இங்கதான் படத்தோட டைட்ல போறாங்க அப்படியே கட் பண்ணா ஒரு ஹோட்டல் ஒண்ணு காமிக்கிறாங்க அங்க ஒருத்தன் கழுத்து போய் இறந்து போயிருக்கான் அதான் அந்த ஹோட்டல வேலை செய்யற ஒருத்தன் பாக்குறான் அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க இங்க ரைடர் கிட்ட ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என் பொண்ணை காணுங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு காணாம போய் ரெண்டு மூணு நாள் ஆகுது இப்பதான் கம்ப்ளைண்டே கொடுக்க வந்திருக்காங்க அதே நேரத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ அந்த இடத்துக்கு வந்து பெத்தவங்களை அந்த பேரண்ட்ஸை பயங்கரமா திட்டுறாங்க பொண்ணு காணாம போன உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டே எழுதி கொடுக்க சொல்றாரு அதே நேரத்தில் அங்க ஒரு பொண்ணு திருநங்கைகள் உட்காந்துருக்காங்க அந்த எஸ்ஐ அந்த திருநங்கை அப்படியே சில்மிஷா வேலை எல்லாம் பண்றாரு சரின்னு இப்ப ஒரு ஃபோன் கால் ஒன்னு அப்படியே ஸ்டேஷனுக்கு வருது ஏதோ ஒரு முக்கியமான ரைடர் ஒருத்தர் அப்படியே இறந்து போயிட்டாரா அந்த ஒரு கேஸ விசாரிக்கிறதுக்காக அப்படியே ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க இப்ப இந்த கேஸ இன்னொரு எஸ்ஐ ஒருத்தர்

போறாங்க இந்த போலீஸ் அதிகாரி பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அடுத்த நாளே அந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த போலீஸ் ஆபீஸர் இறந்து போயிருக்காரு இதனால மக்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கேஸ டக்குனு சிபிஐக்கு மாத்துறாங்க சிபிஐ இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பமே இல்ல இருந்தாலும் பிரஷர் காரணமா இந்த ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க இந்த கேஸை விசாரிக்க இளவலகன் சொல்லிட்டு நம்ம படத்துடைய ஈரோ காமிக்கிறாங்க சோ இப்போ ஒரு கோல்டு கேஸ பத்தி தான் விசாரணை பண்றாரு அப்படி இருக்கும் போது இந்த கேஸ் அவருடைய தலைமையில விடியுது சோ பேட்டி எடுக்கிறவங்க நம்ம ஈரோ கிட்ட கேட்கறாங்க இந்த கேஸ் நீங்க எப்படி முடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த கேஸ் இப்பதான் என் கைக்கு வந்துச்சு கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்ச ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அடுத்தது அவருடைய ஐயர் ஆபீசர் கிட்ட போய் கேக்குறாங்க இன்னும் இந்த கோல்டு கேஸே முடியல அதுக்குள்ள இந்த கேஸ் எதுக்கு ஏன் தலையில விடுச்சிக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் சோ நீங்க கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு அடுத்து இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஈரோ ஃபர்ஸ்ட் கோல நடந்த அந்த ஒரு ஹோட்டலுக்கு போறாரு அங்க இருக்கிற சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பாக்குறாரு அதுல யாரோ ஒருத்தன் மர்ம நபர் தான் வந்து கழுத அறுத்துருக்கான் ஆனா அவனுடைய பேஸ் சரியா தெடல சரியா அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அதுல ஒரு பிட்டா ஏதோ ஒரு கோல்டு கைன் உடஞ்சு போன மாதிரி காமிக்கிறாங்க அதையே எடுத்து எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிக்கிறாரு நம்ம ஈரோவுக்கு அசிஸ்டண்டா ஒருத்தர் இருக்கான் அவன் தான் எல்லாத்தையும் அங்க இருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வராங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வெயிட்டோட வாட்ச்மேன் இருக்கான் இல்லையா இவன் மேல சந்தேகப்பட்டு எஸ்ஐயும் கூப்பிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஏட்டையாவும் சொல்லிட்டு இருக்காரு சோ இவன பார்த்தா கொலை பண்ண மாதிரி இல்லன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேனையே அமிச்சு விடுறாங்க அடுத்து கட் பண்ண இந்த பக்கம் ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்சன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு காமிக்கிறாங்க இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோடைய அசிஸ்டண்டையும் காமிக்கிறாங்க ரோட்ல டீ குடிக்க நித்துறாங்க அப்ப நம்ம ஹீரோ மேல யாரோ ஒருத்தங்க கார் ஏத்தி கொள்ளலாம்னு முயற்சி பண்றாங்க ஆனா ஜஸ்ட் மிஸ்ல போயிடறாங்க ஆனா அப்போ ஒரு கீழ ஒரு கோல்டு பிட்டு காயின்னு ஒன்னு இருக்கு சோ ஏதோ ஒருத்த நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு ஆனா அது யார் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு புரியல அவனை பிடிக்கவும் முடியல அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிட்டான் இப்போ அந்த உடஞ்ச கோல்டு காயின் ரெண்டா கிடைச்சது இல்ல அது எல்லாமே ஒட்டி வச்சு பாக்குறான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறாரு அதே நேரத்துல கார்ல ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்காங்க இப்ப இன்னொரு பக்கத்தை காமிக்கிறாங்க ஏதோ கன்டெய்னர்ல சிலத ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி அதையும் காலையில கிடைச்சிடா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கா இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு அந்த ஏட்டையாவ வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு மேல போய் பார்த்தா சுத்தி முத்தியும் பார்த்துட்டு வீடு ரொம்ப பெருசா இருக்கு லஞ்சம் வாங்கி தான் கட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ நான் நேர்மையாக உழச்ச பணத்துல தான் இந்த வீட்டையே கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் அங்க குறிக்கிறாங்க அப்ப நம்ம ஏட்டையா இறந்து போன நம்ம இன்ஸ்பெக்டர் பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அப்ப ஏட்டையாவும் போதையில எல்லாமே வளர்றாரு அவரும் லஞ்சம் வாங்கிட்டுதான் ஏகப்பட்ட கேஸ் முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா கடைசியா ஒரு கோல்டு கேஸ் ஆனா அதை தாண்டி இன்னொரு கேஸ் இருக்கு ஐயோயோ அதெல்லாம் பல கோடி ரூபாய் அதை கிட்ட கூட நம்மளால போக முடியாது ஆனா அதுக்குள்ள மனுஷன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த ஏட்டையா சொல்றாரு சொல்றது மட்டும் இல்லாம வர காசுல கொஞ்சம் கமிஷனே இவருக்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படியே சொல்லிட்டு அங்கேயே மட்டையாகிறாரு அடுத்த நாள் எந்திரிச்சுக்கு அப்புறம் தான் நம்ம ஏதாச்சும் சொல்லிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏட்டையா மலுப்பறாரு கட் பண்ண அந்த ஹோட்டல் இறந்து போனருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் வாங்குறதுக்காக அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஜிஎச்க்கு போறாரு அங்க நம்ம மீற அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பேரு நந்தினி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் தூரத்துல இருந்து துப்பாக்கியால சொல்ற மாதிரி அமைக்கிறாங்க நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு சோ அவனை துரத்திக்கிட்டு நம்ம ஹீரோவும் பைக் எடுத்துட்டு அப்படியே வேகமா போறாங்க அவனும் பைக்ல தான் போய்கிட்டு இருக்கா ஆனா கொஞ்சம் தூரத்துல போகும்போது அவன் ஏதோ ஒண்ணு தூக்கி போட்டு போறான் டக்குன்னு எடுத்து பார்த்தா அந்த கோல்டு காயின் இருந்துச்சு இல்லையா அதுல இன்னொரு பீச இங்க இருக்குங்க என்ன ஏதுன்னே தெரியாம நம்ம ஹீரோ முடிச்சு போறாரு சடனா போய் பார்த்தா ஹாஸ்பிடல்ல நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட்க்கு அந்த துப்பாக்கியால சுட்டதுல அப்படியே கையில பட்டுருக்கு சோ இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு இதை பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு நந்தினி என்ன இப்படி நடக்குது யாரும் இந்த மாதிரி பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பீதி ஆகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ துப்பாக்கியில சுட்ட விஷயம் நியூஸ்ல ரொம்ப பரபரப்பாகுது அடுத்த நிமிஷமே சிபிசிஐ ல கூட்டு பயங்கரமா நம்ம ஹீரோவை திட்டுறாங்க ஒருத்தன் துப்பாக்கியில சொல்றா அது கூட தெரியாம நீங்க இருக்கீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த கேஸோட ரிசல்ட் தான் என்ன அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வியை இங்க கேட்டு இருக்காங்க ஓரளவுக்கு கேஸை நம்ம ஹீரோ முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன் இன்னும் கூடிய சீத்துல நான் ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவரும் கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வராரு அங்க ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பர் இருக்கு அந்த கம்ப்ளைண்ட்

எடுத்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க அதுக்கு நம்ம நந்தினி தான் வராங்க இந்த மீடியாக்காரங்க வேற அப்படியே பிரஷர் மேல பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோவை இப்ப திட்டாரு நந்தினி அவங்க தான் இந்த போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணது அவங்க கிட்ட மீடியாக்காரங்க கேக்குறாங்க நாங்க போலீஸ் கிட்ட சொல்றோம் அங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்க இருந்து கிளம்புறாங்க சோ இப்ப அடுத்தது ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க நம்ம நந்தினிய பார்த்து நம்ம ஹீரோ என்னதான் நடந்துச்சு அந்த பொண்ணு ரேப் பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த பொண்ணை ரேப் பண்ணல ஆனா அந்த பொண்ணோட விருப்பத்தோட தான் அந்த பொண்ணு கூட நிறைய பேர் தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோ கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க என்னன்னா அந்த பொண்ணு பல பேரோட தொடர்புல இருந்திருக்காங்க ஒரு முறை கூட அவளை யாரோ வற்புறுத்தி நெருங்கி இருந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இறந்து போன பொண்ணோட ஃபோட்டோவும் நியூஸ் பேப்பர்னு ரொம்ப பிரபலம் ஆகுது இப்ப அந்த பொண்ண கொழப்பனது யார் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் தேடிகிட்டு இருக்காங்க அதே நேரத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க வந்த பேரன்ட்ஸோட ஃபோட்டோவும் நியூஸ்ல வருது அவங்க அட்ரஸ்ஸ போய் பாக்குறாங்க வீடு பூட்டி இருக்கு இருந்தாலும் உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க அப்ப அந்த பொண்ணு ஒரு கோல்டு மெடலிஸ்டுங்க அந்த மெடல் இருக்கிற கோல்டு தான் நாம ஹீரோவுக்கு ஒவ்வொரு பார்ட்டோ ஒவ்வொரு க்ளூவா கிடச்சிருக்கோம் சோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்கு இதுவும் நம்ம தேடிக்கிட்டு இருக்க கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோக்கு வாண்டடா ஒரு போன் கால் வரும் அதுல ஓரளவுக்கு கேஸ கண்டுபிடிச்சிங்க போல இருக்கு கொஞ்சம் டிலே ஆகும் நினைச்ச அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் நீ ரொம்ப ஜாலியா இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் உன்ன புடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு அப்படியே போனும் கட் ஆகுது சோ கூட இருக்கிறவங்க இந்த நம்பரை ட்ராக் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க இன்னாத்தி அவன் அந்த சிமிய தூக்கி போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷ் அடுத்தது ஆபீஸ்க்கு வராரு ஆபீஸ்க்கு போனா இறந்து போன பொண்ணோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க என் பொண்ணு எப்படி

இறந்து போன அந்த ரைட் ரோட தேடி போறாரு அங்க இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது அவருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தை கருணை இல்லத்துல சேர்த்ததாவும் சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு நேரா அடுத்து அந்த கருணை இல்லத்துக்கு போறாங்க அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சா அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது திடீர்னு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச் கூட்டிட்டு போனோம் டக்குன்னு பார்த்தா இறந்து போச்சு இந்த மாதிரி ஆசிரமத்துல குழந்தைங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகும் அவங்க அடிக்கடி இறந்துடுவாங்க இவங்க என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த டெத் சர்ட்டிவிகேட் ரிப்போர்ட்ல நம்ம இறங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த

அந்த பேரண்ட்ஸ் கஸ்டடியில நம்ம ஹீரோ வச்சிருக்காரு சோ அவங்கள கூப்பிட்டு கேக்கும் போது இதை பாருங்கம்மா உங்க பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு யாரோட தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா மட்டும்தான் எங்களால ஃபர்தரா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கேக்குறாரு அந்த அம்மா ஓன்னு அல ஆரம்பிக்குது அடுத்தது அந்த இறந்து போன பொண்ணோட அப்பா கிட்ட கேக்கும் போது அவர்தான் ஒரு பிளாஷ் பேக் ஓபன் பண்றாரு சோ அவங்க பொண்ணுக்கு அந்த அநாத ஆசிரமத்துல அவங்க அடிக்கடி போறது உண்டு அங்கேயே செலிப்ரேட் பண்றது உண்டு அப்படி இருக்கும் போது அதே அநாத ஆசிரமத்துல தான் ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான் அவன் அந்த குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சான் அவனை நான் எங்க குடும்பத்துல ஒருத்தனை தான் பார்த்தோம் அவன் பெக்காத புள்ளதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இறந்து போன பொண்ணு அவனும் ரொம்ப க்ளோஸ் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிருக்காங்க ஒரு நாள் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு அவன வீட்டுக்கு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு வந்திருக்கான் சோ பொண்ணு காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை நம்ம மாதம் வந்தா கார்ல கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வேணாம் அவன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும் என்ன நான் தான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்களும் ஆத்திரம் தீர அடிக்கிறாங்க ஏன்டா கொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் தான் என்ன அவ படுக கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான்

இந்த அறையிற வேலை அடிக்கிற வேலை என்கிட்ட இருக்க கூடாது எனக்கு என்ன விருப்பமோ அதுதான் நான் செய்வேன் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு வேணும்னா நீ கூட என் கூட வந்து படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கேவலமா சொன்னதால அங்க இருந்து அடிச்சிட்டு இவன் கோவமா கார் எடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு கிளம்புறான் வீட்டுக்கு போற வழியில அந்த பொண்ணு கூட்டி ஸ்டார்ட் ஆமா நடு ரோட்ல நிக்குது திரும்பவும் இறங்கி தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு இதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் அட்வைஸ் பண்ணியிருக்கான் சோ அட்வைஸ் எல்லாம் பண்ணாத எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை பிடிச்சிருக்கு என்னால ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட மட்டுமே இருக்க முடியாது எனக்கு நாலஞ்சு பேர் வேணும் அதுதான் எனக்கு நிம்மதியாவும் இருக்கு திருப்தியாவா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் சொல்லிக்கிட்டு இருக்கு இதை கேட்ட இவனுக்கு ஆத்திர தாங்காம தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால சராமாரியா குத்தி கிழிச்சிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் எரிச்சிருக்கான் சோ இந்த கதையெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கான் அவங்களும் பயங்கரமா அழுதுருக்காங்க இந்த கதையை தான் இப்போ அவங்க அம்மாவோ அப்பாவோ நம்ம ஈரோ கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க சோ கொலை பண்ண இப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அவனுடைய நம்பரை திரும்ப ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நம்பருக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் போதுதான் நம்ம நந்தினி அவங்க கிட்ட பேசினா இல்லையா அவன் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக்கிங் போட்டு வரா நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறதெல்லாம் அந்த

சொல்ற மாதிரி நீ செஞ்ச உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மெடிக்கல் பவரை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு அழகுக்காக சில விஷயங்களை குழந்தைகளை கொள்றதாவ இவ ஒரு பிளான சொல்லிக்கிட்டு இருக்கா பெருசா டீடைல் எதுவுமே சொல்லல இவன அனாத குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல கூட்டு வரதா கூப்பிட்டு வந்து ஏகப்பட்ட குழந்தைகளை இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கா கடைசி அந்த ரைட்டருடைய குழந்தையும் அவன் அப்பங்காரனே கூப்பிட்டு வந்து இந்த குழந்தைய இங்க சேர்த்திருக்கா சோ அந்த பொண்ணை இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் கொலை பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன கொண்டுட்டா உங்களுக்கு காசு கிடைக்குமா சந்தோஷமா கொண்டுடுங்க ஆனா கொடுறதுக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு முறை தூக்கி வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கேட்டிருக்கா அது இவனுடைய மனசுல ரொம்ப ஒரு தாக்கத்தை உண்டாக்குனதுனால அந்த பண வேறி அந்த போதங்கிறது அவனை விட்டு போல அதனால அந்த பொண்ணையும் கொலை பண்ணியிருக்கான் சோ அதுக்கப்புறம் தான் இவனுக்கு புரிஞ்சிருக்கு இனிமே நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே முடியவும் பண்ணியிருக்கான் இவள் நாள் பண்ண கொலைகள் எல்லாம் தனக்கு இருக்க முடியாம நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதவனும் முடிவு பண்ணியிருக்கான் ஆனா நம்ம செத்து போறதால எந்த ஒரு பயனும் இல்ல இது மேலும் மேலும் நடந்துகிட்டு தான் இருக்கும் சோ இதை நடத்துறவங்களை கொலை சொல்லி தான் அந்த குழந்தைய அதே அநாத ஆசிரமத்துல சேர்த்தா இல்லையா அந்த ரைட்ரா கொலை பண்ணியிருக்காரு அந்த கேஸ ஒண்ணுமே எடுக்காம போன அந்த இன்ஸ்பெக்டரையும் கொலை பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணது எவன் தான் அந்த பொண்ணு அப்படியே தப்பான பாதைக்கு போனான் அவளை இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏன் கொலை பண்ணிருக்காரு சோ அதுக்கு அடுத்ததான் பைனலா நம்ம நந்தினியை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காரு தான் நம்ம ஹீரோ புடிச்சிட்டாரு சோ ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வந்து லாக் அப்ல வச்சிருக்காங்க அடுத்தது காலையில அவன் தப்பிச்சு ஓடி இருக்கான் அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் நந்தினி அப்படின்னு சொல்லி சேவத்துல ரத்தத்துல அப்படியே எழுதி வச்சிருக்கா அடுத்து நந்தினியை தூக்க போறதோ முடிவு பண்ணிருக்கான் ஆனா அதுக்கு முன்னாடி நந்தினிக்கு ஒரு ஃபோன் கால் வருது நந்தினியோட ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஆதவனா கடத்திட்டு போறாங்க சோ இங்க கூப்பிட்டு வராதிங்க நேரம் முடியாது கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை

அந்த ஸ்பாட்டுக்கு வந்துறாரு இப்போ ரெண்டு டீமுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது இப்பதான் நம்ம நந்தினியை நம்ம ஹீரோ சுட்டுறாரு அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோவை யாரோ சொல்ற மாதிரி அமைக்கிறாங்க அடுத்த நியூஸ்ல வந்துருச்சு நம்ம ஹீரோவுக்கு குண்டடி போட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒன்னும் பெருசா ஆபத்தெல்லாம் இல்ல நல்லபடியா குணமாய் வீட்டுக்கு வராரு அடுத்த பிரஸ் மீடியான்னு சொல்லி நம்ம ஹீரோவை சூழ்ந்துடுறாங்க இப்போ அவரும் பேடி கொடுக்குறாரு ஒவ்வொரு மனுஷங்களுக்கு தனி ஒழுக்கம் இல்ல அப்படின்னா இப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு மனசுக்குள்ள நம்ம போலீஸ்காரங்க நம்ம வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஒவ்வொரு மனுஷனும் ஒழுக்கமா இருந்தா இந்த நாடே நல்லா இருக்கும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணா இங்க மருத்துவத்துறை அமைச்சர் தான் காமிக்கிறாங்க இவருக்கு எந்த கொலையில லிங்க் இருக்கு சோ இது ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல இவருக்கு வெறும் பத்து பர்சன்டேஜ் கமிஷன் மட்டும்தான் தான் மீதி எல்லாம் அந்த நந்தினிக்கும் அவனுக்கு மேல எட்டா ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் ஏதோ காலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்ப அவரே நம்ம அமைச்சருக்கு ஃபோன் பண்றாரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அந்த சிபிசிஐடி இலங்கை அவனை போட்டு தள்ளிட்டு நானே உங்களுக்கு லைனுக்கு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அந்த நந்தினி போட்டு தள்ளிட்டான அவன் ஒரே பிரச்சனையா போயிடுச்சு பிரஸ் மீடியா வச்சு அவனை கமுக முடியலான்னு பிளான் பண்ண ஆனா உங்க ஆளுங்களே காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனை நான் தான் தப்பிக்க விட்டேன் அவனை நான் பாத்துக்கிறேன் ஏன் கிட்ட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து நம்ம அமைச்சரான் அவரே பாத்துக்கிறாரா அப்படின்னு அவங்க அடியாள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல நந்தினி அந்த பிசினஸ்ல வரத்துக்கு காரணமே அவன் தான் அதுக்கான காரணமா அவன்கிட்ட தான் இருக்கு அவனை வச்சு விசாரிச்சதான் இந்த மொத்த கதையுமே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு அப்படியே அவரையும் காட்டுறாங்க அப்படியே இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க தேங்க்யூ